திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பில 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். தேசத்தின் எல்லை பகுதி வழியாக தீவிரவாதிகளுடைய தாக்குதல்களும் ஊடுருவல்களும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஆனந்த்நாக் என்ற சொல்லப்படுகிற பகுதியிலே 2 இராணுவ வீரர்களை, பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 இராணுவ வீரர்களை தீவிரவாதிகள் கடத்தி சென்றிருப்பதாக அங்குள்ள அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்த பேரிலே அவர்களை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த சூழ்நிலையில் ஒருவர் தான் இருக்க வேண்டிய இடத்திற்கு அவர் தப்பி வந்திருக்கிறார். இன்னொருவரை தேடும்படியான பணிகளிலே ANA அதிகாரிகள் அறிவித்த அந்த அறிக்கையின் அடிப்படையில் தொடர்ந்து இராணுவ அதிகாரிகள், பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே அந்த மற்றொரு இராணுவ வீரரும் பத்திரமாக மீட்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கிற தீவிரவாதிகளுடைய ஊடுருவல்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட, தேசத்தின் எல்லை பகுதி பாதுகாக்கப்பட, கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பும் உண்டாயிருக்க நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருப்பது விருதா. எல்லை பகுதியிலே எத்தனை இராணுவ வீரர்கள் நின்று கொண்டிருந்தாலும் தேசத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய கர்த்தருடைய ஆளுகையும் கர்த்தருடைய பாதுகாப்பும் நமக்கு மிக மிக அவசியம். ஆகவே இந்தியாவிலே எல்லை பகுதி வழியாக தீவிரவாதிகளுடைய ஊடுருவல்கள் வருவது முற்றிலும் தடுக்கப்படவும், அவருடைய திட்டங்கள் அபத்தமாக்கப்பட, தீவிரவாத முகாம்கள் அடிக்கப்பட, தீவிரவாதிகளுடைய தாக்குதல்களுக்கு தேசத்தின் எந்த பகுதியிலும் எந்த ஒரு பயங்கரவாதமும் ஆபத்தும் நிகழாதிருக்க நாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியின் பாதுகாப்பிற்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் அதிகரித்து வருகிற தீவிரவாதிகளுடைய ஆண்டவரே ஊடுருவல்களை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே கடந்த நாளில் தகப்பனே பாதுகாப்பு பணியில் ஆண்டவரை ஈடுபட்டிருந்த 2 இராணுவ வீரர்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார், அவர் தப்பி வந்திருக்கிறார், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு ஒரு ஆண்டவரே இராணுவ வீரர் ஆண்டவரே அந்த தீவிரவாதிய கரத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறார், அவர் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும். இப்படி தேசத்தின் எல்லை பகுதி வழியாக ஊடுருவுகிற தீவிரவாதிகளுடைய எல்லா திட்டங்களையும் அபத்தமாக்கி ஜெபிக்கிறோம். எங்களுடைய அண்டை நாடுகள் நிமித்தம் தேசத்துக்குள்ளே தீவிரவாதிகளை உள்ளே அனுப்ப அவர்கள் போடுகிற எல்லா மறைவான திட்டங்களும் தந்திரங்களும் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். தேசத்தின் எல்லை பகுதி பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாதுகாப்புத்துறை, உள்துறை அமைச்சருக்கு ஞானத்தை கிருபையை கொடுத்து இதிலே கூடுதல் கவனம் செலுத்தவும், வரும் நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் தடுக்கப்படவும், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே கர்த்தருடைய ஆளுகையும் பாதுகாப்பும் இருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன், எங்களுடைய நகரத்தை காவாராகில் காவலாளர்கள் விழுத்திருப்பது விருதா. ஆண்டவரே, நீங்க உம்முடைய பரலோக ஆண்டவரே சேனையை எங்களுடைய தேசத்தின் எல்லையிலே அனுப்பி கொடுத்து தேசத்தை முற்றிலும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மறைவான திட்டங்கள், சாத்தானுடைய தந்திரங்களுக்கு தேசம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களை பாதுகாத்திருளுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் வரும் நாட்களிலே நம்முடைய ஜெபத்தை கேட்டு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.